மன்னராக சத்திய பிரமாணம் எடுக்கும் வரை எந்த ஒரு சந்திப்பையும் கோரிக்கையையும் ஏற்க மாட்டேன் என்று ஜொஹோர் மாநில ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 118 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசாங்கத்தை அமைக்க எஸ்டியில் கையெழுத்திட்டனர் என்பது போலியான தகவல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோசரி ஹம்சாவின் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. நீர் விநியோக நிறுவன அதிகாரிகளை பினாங்கு மாநில முன்னாள் முதல்வர் லிம் குவான் எங் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பான வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இலங்கை கிழக்கு மாநில ஆளுநர் செந்தில் தொண்டமான் அழைப்பை ஏற்று அரசு விருந்தினராக திருகோணமலையில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து சிறப்பித்தார். ரவாங்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் 100 மேற்பட்ட சட்டவிரோத அந்நிய நாட்டினரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என்று குடிநுழைவு துறையின் துணை இயக்குநர் ஜெஃப்ரி எம்போக்தஹா கூறினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 100 விழா கலைஞர் 100 என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெற்றது. இதில் பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் 500 ரூபாய் மதிப்பில் புதிய திரைப்பட நகரம் உருவாக்கப்படும் என அறிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அயோத்தி ராமர் ஜென்மபூமியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துடன் வரும் ஜனவரி 22 திறக்கப்படவுள்ளது. சிங்கப்பூரில் COVID-19 JN1 என்ற உருமாறிய தொற்று பரவல் திடீரென அதிகரித்து வருகிறது. இதனால் அரசாங்கமும் மக்களும் முழு விழிப்புடன் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவின் அலாஸ்கா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது அதன் ஜன்னல் கதவு ஒன்று தெரித்து பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஃப்ஏ கிண்ண கால்பந்து போட்டியில் செல்சி, ஸ்வான்சி சிட்டி, ஆஸ்டன் வில்லா உட்பட பல அணிகள் வெற்றி பெற்றன. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.